அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த ஒரு நாடாக இந்திய நாடு இருக்கிறது. அனைத்து சமுதாய மக்களும் அன்போடு பழகக்கூடிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜனநாயகத்தை கெடுக்க வேண்டும், இந்தியாவில் மத கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி கலவரத்தை மூட்டக்கூடிய காரியத்தை சங் பரிவாரர்கள் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு அரசியல் சார்ந்த நகர்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் சங் பரிவாரர்கள் அவர்களுடைய சூழ்ச்சியமாக கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன திட்டங்கள் தீட்ட வேண்டுமோ, எதை சொன்னால் மக்கள் மத்தியிலே கலவர சிந்தனைகள் ஏற்படுமோ, அதுபோன்ற சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வேலைகளை சங் பரிவாரர்கள் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் பார்த்தா தெரியும், ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி சங் பரிவாரர்கள் மக்கள் மத்தியிலே பிரிவினையை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறார்கள். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்களிலையும் செய்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதற்கான பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி அழிக்க ஒழிக்க அதற்குண்டான ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அது அனைத்தையும் செய்வதற்குண்டான வழிமுறைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். அதில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோலாபூர் ஒரு பகுதியில் திப்பு சுல்தான் அவுரங்கசீப் இவர்களை வந்து ஸ்டேட்டஸில் வச்சு ஒரு மூன்று மாணவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவர்களை பற்றிய ஒரு சிறப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய நன்மைகள் எதுவுமே வந்து சங் பரிவாரர்களுக்கு முற்றிலுமாக பிடிக்காத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு காரியங்களை செய்து முஸ்லிம்களை கீழ்நிலைக்கு தள்ளுவதற்குண்டான வழிமுறைகள் என்னவோ அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்குண்டான எல்லா காரியத்தையும் சங் பரிவார கும்பல் செய்து வருகிறது. அதனால் அந்த திப்பு சுல்தானையும் அவுரங்கசீப் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் நடந்த நல்ல காரியங்களை சொல்லும்போது இதை வந்து சங் பரிவாரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒரு ஸ்டேட்டஸில் வச்ச இமேஜ் தான் அது, ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடாதா? அவங்கவுங்க கருத்தை தாராளமாக, எல்லா மதத்தவர்களும் அவங்கவுங்க கருத்தை தாராளமாக வச்சுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பிடித்த கருத்து இருக்கிறதோ, எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, விரும்பக்கூடிய கருத்துக்களையும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அவங்கவுங்க ட்விட்டரு மற்ற தளங்களில் பரப்பக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இது வந்து தவறான ஒரு பெரிய தேச குற்றமோ தவறான ஒரு விஷயமோ கிடையாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், சங் பரிவாரர்கள் அங்கே உள்ள எதிர் சிந்தனையில் உள்ளவர்கள் முஸ்லீம் செய்த இந்த காரியத்திற்காக மிகப்பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் சொல்லி களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. கூட்டி மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் பல வியாபாரியை போட்டு அடித்து பயங்கரமான தொல்லைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இவன் பேரணி போட்டு அந்த பள்ளிவாசல் அதே மாதிரி முஸ்லீம் கடைகளுக்கு முன்னால் வந்து கோஷம் இட்டு கொண்டு மிக மோசமான வார்த்தைகளை விமர்சனமாக பண்ணி கொண்டு தேச துரோக வார்த்தைகளை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால் கடும் சொற்களால் வந்து விமர்சனம் செய்து இது மாதிரி பயங்கரமான வார்த்தைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த கூட்டத்தில் கல் வந்து விழுந்திருக்கிறது. கல் விழுந்த உடனே அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் கல் விழுந்த உடனே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே உள்ள அது கலவரமாக மாறி அங்கே உள்ள முஸ்லீம்களுடைய கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசல்களில் வந்து கல் தூக்கி போட்டிருக்கிறாங்க, இப்படி பல பிரச்சனைகளை அங்கே உள்ள பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டேட்டஸில் வச்ச ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு ஒரு இரத்த குடிப்பதற்குண்டான வேலைகளை இந்த சங் பரிவாரர்கள் திட்டமிட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் என்ன இருக்குது, அவங்கவுங்க அவங்களுடைய மதம் சார்ந்து அல்லது அவங்களுடைய நாட்டினுடைய வீரம் சார்ந்த விஷயங்களை பதிவிடுகிறார்கள். திப்பு சுல்தானை பொறுத்த மட்டும் இந்திய நாட்டினுடைய ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டதற்கு, ஓட ஓட துரத்தி அடித்ததற்கு மிகப்பெரிய ஒரு வீரராக திகழ்ந்தவர் மாவீரன் திப்பு சுல்தான்.
அவனுடைய அந்த வீரம், அந்த விவேகம், அந்த துணிச்சல், அந்த தைரியம், எதிரிகளை வீழ்த்திய அந்த துணிவு, அடித்து விரட்டியது, போர்க்களத்தில் எதிர்த்து நின்னது, ஆங்கிலேயருடைய படைகளை துமுசம் செய்து மிகப்பெரிய அளவிலே நொறுக்கியது, ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை பார்த்து நடுங்கும் அளவிற்குண்டான ஒரு மிகப்பெரிய வீரனாக திப்பு சுல்தான் திகழ்ந்தார் என்பதுதான் உண்மை வரலாறு. அப்படி உண்மை வரலாறுக்கு சொந்தமான மிகப்பெரிய ஆற்றல் மிக்க பவர்ஃபுல்லான நிலையில் இருந்த இவர் தான் திப்பு சுல்தான். அதே மாதிரி அவுரங்கசீப்பும் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இருந்து அவர் மீது அவதூறுகளை எழுதி, அவர் மீது பொய்யான கருத்துக்களை எழுதி, மிக மோசமானவர் போன்று சித்தரித்து எழுதப்பட்ட வரலாறுகளை மக்கள் மத்தியிலே படிக்க வைத்து அவர்களுடைய உள்ளங்களிலே நஞ்சை விஷத்தை ஊற்றி அதன் மூலியமாக இவர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய வேலையை இந்த சங் பரிவார கும்பல் செய்து வந்திருக்கிறது. அதனுடைய காரணமாகத்தான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா அது அவர்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை, அவர்களுடைய உள்ளங்களை நொறுக்கும் விதமாக அமைகிறது என்று சொன்னால் எவ்வளோ பெரிய வன்மத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியா என்பது ஒரு அழகான அற்புதமான ஜனநாயக நாடாக இருந்து வரக்கூடிய நிலையில் ஜனநாயகத்தை குலைக்க வேண்டும், இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், முஸ்லீம்களை பிரிவினைவாதிகள் போல் சித்தரிக்க வேண்டும், இது போன்ற மோசமான சிந்தனைகளை கொண்ட விஷம தன்மை கொண்ட சங் பரிவார கும்பல் அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து வருகிறார்கள். இதை தூண்டி விடுறதெல்லாம் யாருன்னு சொன்னால் உயர் வர்க்கத்தில் உள்ள ஒரு சில பேர் தான் தூண்டி விடுவாங்க. அவங்களுடைய மதத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் அவங்களுடைய மதத்தினால் ஏற்படக்கூடிய இந்த புழைப்பை, வருமானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்பாவி இந்து மக்களை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இது மாதிரியான விஷயங்களிலே மாற்று மதத்தவர்கள், இந்து மக்கள், மற்ற கொள்கையில் உள்ளவர்கள் அவர்களிடத்திலே உண்மை வரலாற்றுகளை, செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரலாற்றை திரிக்கிறார்கள், மறைக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள் என்று சொன்னால் நாளைய வரலாறு எப்படி ஆயிரும்னு சொன்னால் காந்தியடிகள் தேச துரோகி போன்றும், இந்தியாவினுடைய மிகப்பெரிய தியாகி வந்து சாவர்கர் போன்றும், அதுபோல காந்தியை கொண்ட கோட்சே தான் மிகப்பெரிய வீரன் போன்றும் சித்தரிக்கக்கூடிய நிலை, வரலாற்று மாற்றக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுபோன்றுதான் எல்லா வரலாறுகளையும் தொடர்ச்சியாக மாற்றுவதற்குண்டான ஏற்பாடுகளை சங் பரிவாரர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். காந்தி தேசத்திற்கு எதிரானவர் போன்று அமைத்து அவரை சுட்டுக் கொள்வது போன்று வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு விடுகிறார்கள். இன்றைக்கும் அவருடைய உருவச்சிலையை அமைத்து அதற்கு செருப்பு மாலை போடுவதும் சுட்டு கொள்வது போன்றும் இப்படிலாம் செய்கிறார்கள். எவ்வளோ பெரிய வன்மம் அவர்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இது வளர்க்கப்பட்டால் நாடு எப்படி சுடுகாடாக ஆகிவிடும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு சமூக ஆர்வலர்கள் மத்தியிலே, ஜனநாயகம் விரும்பக்கூடிய மக்கள் மத்தியிலே உண்மை வரலாறுகளை, உண்மை செய்திகளை கொண்டு போய் சேர்த்து திப்பு சுல்தான் எவ்வளோ பெரிய வீர வரலாறுக்கு சொந்தமானவன், எவ்வளவு அற்புதமான வரலாற்றை அவர்கள் ஏற்படுத்தினார்கள், இந்திய சுதந்திரத்திற்காக அவர்கள் வித்திடுதல் வந்து எவ்வளவு ஆழமானது என்பதையெல்லாம் மக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுபோல வந்து அவர்களுடைய வரலாறுகளை துணிவு நிறைந்த நிலையில் மக்களுக்கு சொல்வதற்கு நாம் தயங்குவது தான் எதிரிகளுக்கு உண்டான ஒரு தீனியாக இருக்கிறது. நல்ல உண்மை வரலாறை நாம் ஆழமாக, வேகமாக, விவேகமாக மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் சங் பரிவாரர்களுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கலவரங்கள் செய்யக்கூடிய நிலைக்கு அவர்களை தள்ளுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான வன்மங்கள் அவர்களுடைய உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காஷ்மீர் ஃபைல் என்று ஒரு படத்தை எடுத்தார்கள். படத்தை எடுத்து மக்கள் மந்தியத்திலே விஷமத்தை விதைத்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்தவர்கள் கூட பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்க. அப்போ எவ்வளவு மோசமான சிந்தனையை அவர்கள் விதைத்து வருகிறார்கள். இது ஒழிக்கப்பட வேண்டும். நாம் மக்கள் மன்றத்திலே உண்மை வரலாறை கொண்டு செல்ல வேண்டும். உண்மை வரலாறை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தால்தான் இது மாதிரியான தீயவர்களுடைய பொய் வரலாறுகள் அழிக்கப்படும், தீய காரியங்கள் ஒழிக்கப்படும் என்பதனை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா என்பது நேசம் நிறைந்த அனைத்து மதத்தவர்களையும் இணைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை காப்போம். ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சங் பரிவாரர்களுடைய அந்த சிந்தனையை மாற்றுவோம், ஒழிப்போம், சரி செய்வோம் என்று கூறி இதை முடித்துக் கொள்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.